கோஸ் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, கோஸ், ஆனியன் நீட் நீட்டாக அரிஞ்சிருக்கணும். கோசியும் மெலிசா தின்னா நீட் நீட்டாக அரிஞ்சுக்கோங்க. பச்சை மிளகா ரெண்டு, அப்புறம் கடல மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இப்போ பெசரிக்கலாம் எல்லாம் போட்டு. ஸோ இப்போ எல்லாம் ஒன்றா போட்டாச்சு. இப்போ இதோட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா பெசருங்க. தண்ணி தெளிச்சு தெளிச்சு, தண்ணி ஊற்றாமல் தெளிச்சு இந்த பகோடா பதத்துக்கு பெசரிக்கணும். பகோடா பதத்துக்கு இப்படி பெசரிச்சாச்சு. என்ன இதில் பார்த்தீங்கன்னா, கடல மாவும் அரிசி மாவும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கிட்டோம். ஒரு கப் கோஸ், ரெண்டு ஆனியன், க்ரீன் சில்லி ரெண்டு, அப்புறம் வெறும் மிளகாத்தூள், உப்பு போட்டு இதை மாதிரி தண்ணி தெளித்து பகோடா பதத்துக்கு பெசஞ்சாச்சு. எண்ணெய் சூடானோன்னு இது எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். கேபேஜ் ஆனியன் பகோடா ரெடி. ரொம்ப டேஸ்டா இருக்கும், ட்ரை பண்ணுங்க.